Hi friends, இன்னைக்கு வந்து பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோக்கு கம்மியாக உரிச்சு வச்சுருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். தக்காளியை நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் மூணையும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் சட்டியை காய வச்சுருக்கேன். இதில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறேன். கடுகு, வெந்தயம், சீரகம் மூணுத்தையும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அது பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டேன். அது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பூண்டு போட்டு நல்லா வணக்கிக்கணும். இந்த மாதிரி பேனமிக் டைமில் இந்த மாதிரி பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா உங்களுக்கு தொண்டையில் இருக்கிற நச்சுக்கிருமிகள்லாம் அழிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ஓகேங்களா? இப்போ வெங்காயம் முழுசாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அதை கடைச்சி திங்கும்போது அதில் இருக்க டேஸ்ட்லாம் உங்களுக்கு முழுசாக போய் சேரும். வெங்காயம் நல்லா வணங்கிறதுக்கு நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ரோஸ்டட் ஆகி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா கொத்தமல்லி தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ மிளகாய் தூள், எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்க, ஸோ நான் ஒரு 1 1/4 ஸ்பூன் போடுறேன். அது போக உப்பு தேவையான அளவு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நல்லா உங்களுக்கு அது ரோஸ்டட் ஆகிட்டு நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தக்காளி அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தக்காளியிலேருந்து பிரிஞ்சு நல்லா வந்திருக்குது. சரிங்களா? இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு புளி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி களைஞ்ச தண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் பச்சை தண்ணி சேர்த்துக்கினா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டேன். இந்த புளிப்பு கொஞ்சம் கூடுதலாக தெரியறதுக்காக நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் வெல்லம், கருப்பட்டி இல்லை கொஞ்சோண்டு சுகர் எதுனாலும் சேர்த்துக்கலாம். பட்டு நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்துனிங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு கொஞ்சம் நல்லது. ஸோ அதனால் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லா சுண்டி வரணும். குழம்புல இருந்து தண்ணி ஃபுல்லாக வற்றி கொஞ்சம் இறுகின தன்மை வந்து அந்த நல்லா கெட்டியான ஒரு பதத்தில் வரும்போது இதை ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு 15 நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் மூடி வைக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு நல்லா உங்களுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், காமிக்கிறேன் பார்த்தீங்களா? எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோ கெட்டியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம் சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி. குழந்தை பிறந்தவங்களுக்கு இல்லை வாயு தொல்லை இருக்கிறவங்களுக்கு யாருங்கன்னு சாப்பிடலாம். சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.